ஹலோ கேம்ஸ் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சைனீஸ் நியூ இயர் அப்போ கேம்ஸ் சயின்ஸ் கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி அவங்களுடைய பிராண்ட் நியூ கேம் ஆன பிளாக் மெத் காங் இயர் ஆஃப் தி ஆக்ஸ் இந்த கேமுடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணாங்க இந்த கேமுடைய கேம் பிளே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அப்போது இந்த கேம் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு இந்த கேம் சைனீஸில் ஒரு காட் ஆஃப் வாராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த கேமுடைய அஃபீஷியல் ட்ரெய்லரை இப்போது கேம் சயின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக ப்ரேக் டவுன் பண்ணலாம் நான் ஸ்ரீராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டோ நோட்டிஃபிகேஷன் லெட்ஸ் கெட் கெடின் டு வீடியோ கேம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி ஒரு சைனீஸ் பேஸ்டு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி டென்சன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சைனீஸ் டெவலப்மெண்ட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் முழுக்க முழுக்க த ஜேர்னி டு த வெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சைனீஸ் நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு அதோட இந்த கேம் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகவும் போகுது இந்த கேமுடைய பிளாட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த கேமுடைய ஹீரோ யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சைனீஸ் மூவிஸ்லலாம் ரொம்பவே பரிச்சயமான ஹீரோவான மங்கி கிங் தான் இந்த கேம்லையும் நமக்கு மெயின் கேரக்டராக வர இந்த கேமுடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ஒரு சைனீஸ் போய தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை வந்து இந்த ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காட்டுறாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பியர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய பேரல்ஸை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த பேரல்ஸை எல்லாரும் கீழே போட்டுடுறாங்க ஏதோ ஒரு சம்பவம் அங்கே நடக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேரல்ஸ் எல்லாம் கீழே விழுந்து அதில் இருக்கக்கூடிய பியர்ஸ் எல்லாம் கொட்டிடுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பறவைகள்லாம் ரொம்பவே வேகமாக பறந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய போராட்டமோ இல்லை மிகப்பெரிய ஒரு சண்டையோ நடக்கிறதுக்கான அறிகுறியாக தான் இது எல்லாத்தையும் நமக்கு எடுத்துக்காட்டுது அடுத்ததாக பிளாக் மெசாலஜி அப்படின்னு நம்ம பார்க்குறப்பயே அதில் மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ் அண்ட் க்ரியேச்சர்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இந்த கேம்லையும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அண்ட் க்ரியேச்சர்ஸ் காட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய ரேட்டோட ஒரு ஸ்டாச்சுவை வந்து காட்டுறாங்க அதை தொடர்ந்து நிறைய ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்குது அந்த ரேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோவான மங்கி கிங் வந்து எப்படி சண்டை போட்டு தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைலரில் வந்து கொஞ்சம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை தொடர்ந்து அவங்க எல்லாரையும் வந்து அவர் அடித்து போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய க்ரியேச்சர்ஸ் வந்து நம்ம மங்கி கிங்கை தாக்க வருது அந்த கிரியேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கிரியேச்சர் கிட்டத்தட்ட ஒரு லயன் மாதிரி இருக்குது ஸோ லயன் இல்லை அது ஒரு மான்ஸ்டர் இது ரெண்டும் கலந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ பறந்து வந்த நிறைய ரேட்ஸ் அண்ட் லயன் இது எல்லாத்தையும் நம்ம மங்கி கிங் வந்து அடித்து போட்டதுக்கப்புறம் அந்த இடமே வந்து ரொம்பவே அமைதியாகிடுது சரி எல்லாமே முடிஞ்சதுரா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணுறப்ப ஒரு சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பறக்க ஆரம்பிக்குது எதனால் சாம்பல் பறக்குது அப்படின்னு அவர் பார்க்குறப்ப அவர் முன்னாடி இன்னொரு கிரியேச்சர் வந்து நிற்கிது அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரேட் ஸோ அது கூட இப்போ சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மங்கி கிங் வந்து தயாராகிறாரு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஜெயித்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்காரு ஸோ அது நம்ம எதுக்கு இருக்காரு அப்படின்னு நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யோசித்தோம் ஸோ யோசித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த வெப்பனை யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சா ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா கேம் சைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அந்த க்ரியேச்சராகவே நம்ம மங்கி கிங் வந்து மாறிடுறாரு ஸோ மாறிட்டு இந்த கிரியேச்சரை போட்டு தள்ளிடுறாரு ஸோ அடுத்ததாக அந்த ரெண்டு தலை இருக்கக்கூடிய ரேட் கிரியேச்சரை வந்து காலி பண்ணோன்னா முடிஞ்சுதுரா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதை தொடர்ந்து இன்னொரு கிரியேச்சர் வந்துருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவே இல்லாமல் போயிட்ருக்கோம் அப்படின்றது மாதிரி தான் வந்து இந்த கேம் ட்ரெய்லரில் வந்து நமக்கு சொல்ல வராங்க ஸோ இதனால் வந்து இந்த கேம் வந்து ஒரு மல்டி பிளேயர் கேமா இல்லை ஒரு ஸ்டோரி கேமா இல்லை ஒரு சர்வீஸ் பேஸ்டு கேமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டை வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த ட்ரெய்லருடைய இந்த ஷாட் மூலமாக அதை தொடர்ந்து இந்த உடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க அதுக்கு கீழே வந்து பி ஸ்ட்ராங் லைக் அ புல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டாக் லைனும் வருது ஃபைனலாக இந்த ட்ரெய்லருடைய எண்டிங்கில் காங்குடைய வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க அதை தொடர்ந்து கீழே லெஃப்ட் சைடில் கேம் சயின்ஸுடைய உடைய லோகோ இருக்கு ரெண்டாவதாக வந்து கேம் டெவலப் பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸ் கம்பெனிஸோடைய ஒரு லோகோ மாதிரி அது தெரியுது பட் ஆனால் அது சைனீஸில் மட்டும் இருக்கிறதுனால அது என்ன லோகோ அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல உங்கள் யாருக்காவது அந்த லோகோ என்ன இல்லை என்ன கம்பெனியுடைய லோகோ அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவதாக சைனீஸ் கிராஃபிக்ஸ் டிசைனிங் கம்பெனியான ஹீரோ கேம்ஸுடைய லோகோ இருக்குது அதை தொடர்ந்து நமக்கு ரொம்பவே பரிச்சயமான எபிக் கேம்ஸ் அண்ட் என்விடியாவுடைய லோகோஸ் இருக்குது இந்த கேமுடைய இந்த அஃபீஷியல் ட்ரெய்லர் வந்து ஒரு சினிமாட்டிக் ட்ரெயிலராக இருந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி தோணுச்சு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இந்த கேமுடைய கிராஃபிக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேற லெவலில் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க இதே டீட்டெயில்ஸோட இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேமாக வந்து சைனீஸ் ஃப்ரான்ச்சைஸில் இருக்கும் ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த கேம் வந்து கண்டிப்பாக பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா எப்பிக் கேம்ஸ் வந்து இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து எப்பிக் லான்ச்சரில் வந்து இந்த கேமை டெவலப் பண்ணுவாங்க மற்றபடி நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நெக்ஸ்ட் ஜென் கன்சோல்ஸ் ஆன ஸ்டேஷன் ஃபைவ் அண்ட் எக்ஸ் பாக்ஸ் சீரிஸ் எக்ஸில் வந்து இந்த கேம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் பிஎஸ் ஃபோர் அண்டு எக்ஸ் பாக்ஸ் ஒன் அண்டு எஸ் இதிலலாம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கேம் சயின்ஸ் தரப்புலருந்து அவங்க சொல்கிற ஒரு டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த கேம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு தான் வந்து மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்குது இந்த ஹூ காங் இயர் ஆஃப் தி ஆக்ஸ் ட்ரைலர் பிரேக் டவுன் வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் இல்லை ஃபேமிலி யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம ப்ரீ கேமஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க